ஒரு நபர் தான் வேலையை முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது ஒரு கழுகு முட்டையை பார்க்குறாரு. கழுகு எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கா, அந்த முட்டையை அதுகிட்ட பத்திரமா சேர்த்துடலான்னு பார்க்குறாரு. எங்கேயுமே கழுகை காணும். அந்த முட்டையை அப்படியே விட்டு போக மனசு இல்லாத அவரு தன்னோட கோழி பண்ணையில கொண்டு வந்து அந்த முட்டையை பத்திரமா வைக்கிறாரு. கோழி தான் முட்டை தான் நினைச்சு அடக்காக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள்ல அந்த முட்டையிலேருந்து கழுகு வெளியில வருது. அது தன்னை கோழின்னு நினைச்சிக்கிட்டு அந்த கழுகு கோழி கூட்டத்திலே வாழ ஆரம்பிக்குது. எல்லா கோழியும் எரை உண்ணும் போது அந்த கழுகு மட்டும் வானத்தை நோக்கி பார்க்குது. வானத்தில் நிறைய கழுகுகள் வட்டமிடுறதை பார்த்த அந்த கழுகு, நானும் இந்த மாதிரி ஒரு கழுகாக பிறந்திருக்க கூடாதா, எவ்வளோ சந்தோஷமாக இந்த வானத்தில் பறக்கலாம் அப்படின்னு நினைக்குது. இப்படியே நினச்சி நினச்சி அதுக்கு வயசும் ஆயிடுது. இதே மாதிரி தான் நமக்கு நிறைய திறமை இருந்தும் நம்ம பயம் தயக்கத்தினால நிறைய வாய்ப்புகளை நழுவ விட்டுருப்போம். இந்த கதை கிட்ட நாம இந்த கோழி கூட்டத்தில் வாழ்கிற கழுகாக இருக்க போகிறோமா, வானத்தில் வட்டமிடுற கழுகாக இருக்க போகிறோமா, அதை நாம தான் முடிவு செய்யணும்.